இந்த மேட்சில் நம்ம பார்க்க போகிறது ரேங்க் இடுமே. இந்த ரேங்க் இடுமைக்கு நம்ம என்னென்ன பண்ண போய் நீங்களே பாருங்க. நான் தான் உங்கள் நாயக்கண்ணன் சேனல். நம்ம சேனல் வந்து நாயக்கண்ணன் புதுசாக பண்ணுவீங்க. இந்த மேட்சில் என்ன பண்ணுறேன் நீங்கள் பாருங்களே. ரேங்க் இடுமே சிங்கிளில் போய் அடித்தாதான் கெத்து. தாறு மாதிரி தக்காளி சோறுங்க. இந்த மேட்சை நம்ம எப்பயுமே உள்ளே போயாச்சு. எப்பயுமே நம்ம எப்படி உள்ளே போனால் தான் எப்பயுமே நம்ம ஜெயிக்க முடியும். எல்லோரும் சொல்லுவாங்க நான் ஃப்ரீயாக டாப்அப் பண்ணி வர்றேன், என் ஐடியை நீங்கள் சப்மிட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நான் அப்படிலாம் நாங்கள் ஏமாற்ற மாட்டோம். நாங்கள் உங்களுக்கு கேமில் இருக்கிறது அந்த புதுசாக அப்டேட்டு அதை பூரா தான் நாங்கள் உங்களுக்கு சொல்லி தருவோம். ஓகேவா? இந்த வீடியோவுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் நீங்களே பாருங்கள். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். ஓட்டி ஓட்டி பார்க்காதீங்க, அப்புறம் உங்களுக்கு தான் இதோட பயன் பற்றி உங்களுக்கு புரியாது. கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதோட இதுக்கெல்லாம் புரியுங்க. ஓ மை காட், கடைசி வரையும் பாருங்கள். கிளிக் பண்ணாமல் பாருங்கள். மேட்சில் ஜெயிக்கிறது எப்படின்னு சொல்லித்தரேன். ட்ரிக்கெல்லாம் இருக்குங்க, எல்லாம் சொல்லித்தரேன். இங்கே கடைசி வரைக்கும் பார்த்தா உங்களுக்கு எல்லாம் புரியும். இந்த மேட்சில் சில பல ட்ரிக்கெல்லாம் இருக்குங்க, எல்லாம் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஆனால் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கணும். கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக்கை போட்டு தட்டுங்க. லைக்கு தட்டினா தான் எனக்கு அடுத்த வீடியோ போடுறதுக்கு இதாகும். நெட்டு வேறு முடிய போது எனக்கு. எங்கே இறங்கலாம், எங்கே இறங்கலாம், எங்கே இறங்கலாம், எங்கே இறங்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்? எப்பயுமே நீங்கள் ஒரு இடத்துல இறங்குறது அதை நல்லா ஞாபகப்படுத்தி வச்சுக்கோங்க. தனி இடத்துல இறங்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? இதான் நான் எப்பயும் இறங்குற இடத்துல ஒருத்தர் இறங்குறாரு, நம்ம தள்ளி போயிடணும். நம்மக்கிட்ட கன் எதுவுமே இல்லை. அதனால தான் இப்போ நான் கொஞ்சம் மாறி இறங்கியிருக்கேன். இந்த அங்கே ஒரு எனிமி ஓடுறான், என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நம்மக்கிட்ட வேறு கன்னு வேறு இல்லை, என்ன பண்ண போகிறேன்னு தெரியல. நீங்களே பாருங்கள். ஓ மை காட், என்னடா வலிச்சு வலிச்சு தெரியணும். உறவுன்னு கூட பிடிக்காது இருக்கி. இருங்க, வெயிட்னஸ் கொஞ்சம் ஃபுல்லாச்சாதான் நான் எல்லாரும் உங்களுக்கு தெரியும். அது மூலம் நீங்கள் லைக் போட்டு கமெண்ட் போட்டிங்கன்னா அது கூட செம்மையாக இருக்கும். ஓகேவா? இது லூட் கீட்டு கிடைச்சா பரவாயில்ல, இனிமேங்க வேறு சண்டை விட்றாங்க. நம்ம இந்த மாதிரி நேரத்தில் போனோம்னா சண்டை கொடுப்பீங்க. லாங் ஷாட் பயங்கரம், லாங் ஷாட் இப்போ எனக்கு கிடச்சிருக்கு. வேறு எதுக்கு வந்து நமக்கு கிடைக்க மாட்டேங்குது. கீழே போவானா இப்போதைக்கு? நம்மக்கிட்ட இப்போ லாங் ஷாட் ஒன்று தான் இருக்குது, ஷாட்கன் எதுவுமே இல்லை நம்மக்கிட்ட. நான் பண்ணுறது ஸ்கேரில் கிடச்சிருச்சு. ஸ்கேரில் பொறுத்த வரைக்கும் நல்லா அடிக்கும், ஸ்கேர் நல்லா தான் அடிக்கும். ஆனால் நீங்கள் யூஸ் பண்ணுறது பொறுத்து, ஸ்கேரில் ஒரு சில பேருக்கு பிடிக்காது. நான் ஸ்கேரில் என்னைய பொறுத்த வரைக்கும் நல்ல கன்று. MP40 நல்லா அடிக்கும். MP40 விட ஸ்கேரில் கொஞ்சம் பெட்ரு, நல்லா அடிக்கும் ஸ்கேரில். எதுக்கு வேஸ்ட்டாக லூட்டு? நமக்கு தேவையானதெல்லாம் மெடிக்கிட்டு மெடிக்கிட்டு குளோவாலும் இல்லை, ஒன்றும் இல்லை. இந்த மேட்சை நல்லா தொடர்ந்து பாருங்கள். இந்த மேட்சில் என்னென்ன நடக்குதுன்னு மட்டும் பாருங்கள். எனக்கு கொஞ்சம் நல்லா கொடுப்பான். அந்த வீட்டில் ஒரு எனிமி பணம் பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஓ மை காட், ஏய் எனிமி வாடா.
ஓ மை காட், உள்ளே போயிட்டான். என்ன பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ், இப்போதைக்கு நம்ம கன் இல்லாதனால ஓடியா தான் முடியும். ஒன்றா தான் நம்ம தப்பிக்க முடியும். எல்லாம் லோடு பண்ணி வச்சுக்கோங்க, அதான் உங்களுக்கு சேஃபு. இந்த மேட்ச்சை நீங்கள் பாருங்களேன், எப்படி காமெடியாக இருக்கும்னு. டேய் அண்ணன் தாமஸ்லாம் வச்சுருக்காரு, தாமஸை என்கிட்ட கொடுத்துருந்தா. அண்ணா நீங்கள் தாமஸ் நல்லா அடிக்கணும். இது சில பேருக்கு என்னன்னே தெரியாது மஞ்சள் கலரில், இது இருந்துச்சுன்னா அவங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா இது வந்து இந்த எலக்ட்ரிக் மாதிரி நல்லாயிருக்கணும். இது போட்டு விளாண்டுப்பாருங்க, நல்லாயிருக்கும். உங்களுக்கு போட தெரியாட்டி நான் கூட இப்போ சொல்லித்தரேன். நல்லா இதை மட்டும் பாருங்கள், நல்லா கவனித்து பாருங்கள். இருக்கா யூஸ் கொடுங்க, யூஸ் யூஸ். இப்போ போட முடியாது நம்மளால். ஜோன் எங்கே போட்டிருக்காங்க? ஓ பரவாயில்ல, போய்க்கலாம் போய்க்கலாம். இப்போதைக்கு நம்மளால் மாமா. இப்போ பாருங்கள் பாருங்க, இன்னொன்று கிடைச்சிருக்கு. இந்த நல்லா ஹெட்செட் விளையர்னா வந்தாங்கன்னா எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னா, அவங்க ஒரு மாதிரி வருவாங்க. பிளேயர்லாம் ஆனாயினா கண்டிப்பாக நம்ம தோற்கணும். பிளேயர்லாம் ஒன்றும் இல்லை, பிளேயிங்கிறதே நம்ம தான். பிளேயரும் நம்ம தான், ஆனால் நம்ம பார்க்கணும். பிளேயர் நம்ம பயப்படணும். பிளேயரை வந்து நம்ம ப்ளூவால் போட்டு அடித்தானா அவன் பிளேயரா, அப்படிலாம் இல்லை. ப்ளூவால் போட்டு அடித்தானா அவனுக்கு போட தெரிஞ்சிருச்சு, அதான் அடித்தான். உங்களுக்கும் குளுவால் போட்டுருந்தா நீங்கள் பிளேயர் ஆயிடுவீங்களா? நான் தான் ஃபஸ்ட்டு விளாடும்போது எனக்கும் ஒன்றுமே தெரியல. எத்தனை தடவை குளுவால் போட்டிருக்கேன் தெரியுமா? இனிமேல் அங்கிட்டு இருப்பா, நான் இங்கிட்டு குளுவால் போடுவேன். இந்த வராங்களா மாமா? ஓ மை காட், இது கொஞ்சம் வீட்டு பிரச்சனை. இந்த மேட்ச்சில் நம்ம என்ன பண்ணலாம், என்ன பண்ணலாம்? எக்ஸை நல்லா தான் அடிக்கும். ஏர் ட்ராப் போட்டிருக்காங்க, என்னன்னு தெரியல. ஏர் ட்ராப்ட்டு போகும்போது தான் கொஞ்சம் பார்த்து பார்த்து போகணும். மான்செஸ்டர் ட்ரிக் நமக்கு வேணாம். எவனோ காரில் இனிமே எது இருக்கான்னு பார்த்து சொல்லுங்கள். ரெட் ஜோன் வர போட்டிருக்காங்க, என்ன பண்ணுறது? இருங்க
ஜூனே வரல. நம்ம தாண்டி போட்டிருக்காங்க ஜோனு. இதோ நம்ம வந்தாச்சு மேட்ச்ல. ப்ளூ வால் கொஞ்சம் தான் இருக்கு. ஸ்கேனரில் போய் பார்த்தோம்னா தெரியும் இனிமே இருக்கானா. இந்த மேட்ச்சில் என்ன பண்ண போகிறோம், எவ்வளோ நேரம் வீடியோ ஓடி இருக்கு, பண்ண முன்னேற வீடியோ ஓடி இருக்கு, என்ன பண்ணுறது மாமா? இந்த வந்துட்டேன். இந்த வீடியோவில் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த வீடு பண்ணிட்டு இல்லையா? ஓ மை காட், இனிமேங்க இப்போ இந்த மேட்ச் இருந்தாலும் நல்லா இருக்கும். ஆனால் இந்த மேட்ச் கடைசி வரைக்கும் இன்னும் நான் ஒரு கிலோ கூட போடல. எனிமி எங்கே இருக்கேன் இந்த வேறு தெரியல, என்ன பண்ணுறது. இந்த மேட்ச் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை சொல்லி கொடுங்க. இந்த வீடியோ வந்து ஆக்சுவலி ரேங்கர் மேட்ச், பார்த்தா சோலார் மேட்ச் மாதிரி தெரியுதான். ஆக்சுவலி ரேங்க் கிடை மேட்ச்சு. இந்த மேட்ச்சில் இன்னும் நான் பூயா அடிக்கணும்னா அதுக்கு கொஞ்சம் சில மணி நேரங்கள் ஆகும். ஜோன் வேறு வந்துருச்சு, என்ன பண்ணலாம், என்ன இருக்கு ஸ்கேர்லேயுமே இந்த மாதிரி தான் இருக்குது. ரெட் ஜோன் வேறு போட்டுருக்காங்க. ரெட் ஜோன் வேறு நம்மக்கிட்ட தான் இருக்கு, என்ன பண்ணுறதுன்னு தெரில. இட்டி ப்ளூ வால் வேறு நம்மக்கிட்ட தான் இருக்குது, ஒரு நாலே நாலு தான் இருக்குது. ஆனால் பிளேயர் மட்டும் வந்தானுங்கண்ணா, அது எப்படி அடிக்கிறானு தெரில. கரெக்டாக க்ளூ வால் போட வேண்டிய நேரத்தில் போட்டுடுறானுங்க, அடிச்சிட்றானுங்க. உங்களுக்கு ட்ரிக், அந்த மாதிரி ட்ரிக்கெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். வீடியோவில் கடைசி மேட்ச் முடிய போது அஞ்சே பேர் தான் இருக்காங்க, மொத்தமாக அஞ்சு பேர். என்னையும் சேர்த்துனா, என்னை சேர்த்தாமல் இருந்தால் நாலு பேர், நாலு பேர் தான் இருக்காங்க. மேட்ச் ஜெயிக்கணும்னு நினச்சோம்னா நமக்கு இல்லை தான் மேட்ச்சு. இனிமேல் இன்னும் நான் ஒருத்தனை கூட பார்க்கல, என்ன பண்ணுறதுன்னு தெரியல எனக்கு.
எங்கடா இருக்க எனிமீடா? லெவல் 3 பேகு. லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ இருக்கு, நம்ம என்ன பண்ண போறோம்னே தெரியல. ஓ குட்டியா சொல்லிட்டீங்களா? தாராளம் எளிமையாக வந்துட்டான். மூணே பேர் தான் அடிப்பேன். மேட்ச் போய் அடித்தாலும் அடிப்பேன். எப்படியும் அடிக்க மாட்டேன். நம்ம தான் அங்க ஒரு எனிமே தான். என்ன அடி அடிச்சான் பாத்தீங்களா? என்ன அடி, வேற லெவல் அடிங்க. ஓகே.